ஹே காய்ஸ், அஸ்லாமலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் சின்ன ஒரு லாங் வ்ளாக், லைக் நான் துபாய் வந்ததுக்கு அப்புறம் ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ எஸ், நம்ம ஸ்டார்டிங் போகலாம். ஸோ நாங்கள் வந்த செகண்ட் டே பார்த்திங்கன்னா, பால்கனியில் ஒரு ஆள் வந்துட்டு பால்கனியெல்லாம் தொடச்சி தொடச்சிக்கிட்டு கயர் போட்டு கீழே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்க புதுசாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் பொட்டி பிரிக்கக்குள்ளே நான் ஒரு சில ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு இங்கே கேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணாததுனால கரண்ட் அடுப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டூ டேஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் பொட்டியே பிரிக்கலை, பிகாஸ் அப்புறமா பிரிச்சுக்கலாம். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒர்க் போனோன்னே நான் பொட்டியை பிரித்து எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன். பிகாஸ் வீடே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு அன்டைடியாக கிடந்தது. ஸோ ஊர்லேருந்து என்னென்னலாம் கொண்டு வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி எடுத்துகிட்டு வந்திருந்தேன், 3 jar உள்ளது, அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 set ஆஃப் ரேக் வச்சுருந்தாங்க, மசாலாலாம் வைக்கிற ஒரு ரேக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓகே போடலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் அகெயின் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு 12 set ஆஃப் மசாலா பாக்ஸ் வந்துட்டு பெருசுலேருந்து சின்னது வரையும் வந்துட்டு கம்மியாக போட்டிருந்தாங்க, அதையும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருந்த பேன், அப்புறம் பானை, அப்புறம் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன், குக்கர்லாம் அண்ட் கரண்ட் அடுப்பு இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் அது தவிர்த்து என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சோ அதை இங்கே ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய 1 to 10 ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி லிக்விட், அப்புறம் பிளேட்ஸு, கப்பு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்துட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் பிளேட் கப்பெல்லாம் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன், பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது, கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டமாக எடுத்துகிட்டு வந்ததுனால அதனால கொஞ்சம் சின்ன ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் இங்கே வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ கட்டிங் போர்டு, ஒரு சில ஆப்பெல்லாம் வந்துட்டு நான் இங்கே வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹேங்கர் பார்த்திங்கன்னா நம்மளோட அபாயாஸ், கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து மாட்டி வச்சுக்கிறதுக்காக இதையும் வாங்கியிருந்தோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக எதுவுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, இனிமேல் தான் ஆள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கப் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, 2 cup வாங்கியிருந்தோம் ஒரே மாதிரி. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்த ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு கப்போர்டில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம், ஏன்னா வீடே வந்துட்டு ஃபுல்லாக பொட்டி பொட்டியாக இருந்தது. ஸோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேஸ்கெட் என்னோடய ஹஸ்பண்டோட இருந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில எங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், சீப்பு, அது இதுன்னு வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த கபோர்டு ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா என் ட்ரெஸ் ருசினா ட்ரெஸ்ஸோடு நிறைஞ்சிருச்சு, ஒரு ரேக் மட்டும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வச்சுருந்தேன். அண்ட் சட்டலாங்களோட அதில் மாட்டவே முடியல, அதுக்காக தனியாக ஒரு இது வாங்கியிருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்தது கபோர்டில். ஸோ அதில் தான் வந்துட்டு மசாலா ஜாமான்லாம் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொட்டிக்கிட்டு வைக்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் காட்டியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்ஷாலாக காட்டுவேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ முக்கியமாக வந்து மசாலாஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மசாலாஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், மற்றதெல்லாம் இங்கே வாங்கிக்கலான்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சில்லி பவுடர், அது ஒரு 1.5 kg 2 kg அந்த மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தென் அதுக்கப்புறம் மீன் மசாலான்னு சொல்லிட்டு என்னோடய மதனில் வந்துட்டு எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி ஒரு மசாலா செய்வாங்க, அது வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கறி மசாலா, இதில் 3 மட்டும்தான் நான் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் மசாலாஸ் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து டப்பாலெல்லாம் கொட்டி வச்சுட்டேன். அண்ட் சுகர் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு பிளாஸ்டிக் ஹேங்கர் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தென் இந்த ஒரு ரேக்கில் காஃபி பவுடர், சுகர், சால்ட் என்னென்னலாம் முக்கியமோ அதை மேலே தூக்கி வச்சாச்சு. அப்புறம் தெம்முல பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஸ்கெட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் சின்னதாக கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்பேஸ் சேவர் மாதிரி இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ எஸ், இதில் வந்துட்டு நம்ம தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக ஆப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஏர்லியாக வந்துட்டாங்க நாங்கள் வந்ததுனால.
ருசேனா என்னோடய ஹஸ்பண்டை பார்த்துட்டு செம்ம குஷியாகிட்டா வாப்பா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவ்வளோ நேரம் போர் அடித்து நின்றதுனால. தென் மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு மந்தி ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ காசிஸ் அல் அரப் அப்படின்ற ஒரு ஷாப்லேருந்து. ஸோ சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க. என்னென்னா ஸ்வீட் பால்ஸ், சூப்பு, சாலட், அந்த டொமேட்டோ சாஸ், மயோனஸ் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு பேக்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வந்து ஒரு 2-3 டேஸாக வந்துட்டு நாங்கள் கடையில் தான் வாங்கினோம், நைட்டு மதியானம் நைட் மதியானம்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இங்கே கேஸ் பார்த்திங்கன்னா செட் பண்ணல, அதனால. ஸோ நல்லா ஃப்ரைட் ஆனியன்லாம் வந்து மேலே டாப்பிங்ஸாக போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாகவே தான் கொடுத்துருந்தாங்க, வித் லாட் ஆஃப் ஸ்டஃப்ஸோட. ரொம்ப வந்துட்டு நாங்கள் வா நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஓகே நெக்ஸ்ட் டைம் இங்கே வாங்கணும் வாங்கினா அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்துட்டு 1 டே விட்டு 1 டே ஆர் 2 டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். அண்ட் ஷார்ட்ஸ் நான் டெய்லி போட ட்ரை பண்ணுறேன், பிகாஸ் இனிமேல் எனக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. அதனால் இதனால நான் ஏன் போடலன்னா இங்கே வர பிஸி அண்ட் ஒரு சில ஸ்டப்ஸ்லாம் நான் பேக் பண்ணுறது அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் போட முடியல. பட் இனிமேல் இன்ஷாலாக கண்டிப்பாக போட்டுருவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ட்ரக் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க வீட்டுக்கு கார்பெட். அது வந்து அமேசான்லேருந்து வாசல்லே வச்சுட்டு போயிட்டாங்க. நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், பிகாஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்க. ஸோ திறந்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி, ரொம்ப லைட் வெயிட்டான பேக்கேஜாக இருந்தது. இதேயாலாக கார்பெட் இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அண்ட் ஓப்பன் பண்ணோன்னு தான் வந்துட்டு நல்லா பெரிய கார்பெட் அண்ட் ரொம்ப ஃப்ளஃபியான ஒரு கார்பெட்டாக இருந்தது. ஸோ வந்தோடனே விரித்து வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. வர்த் ஃபார் மணின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்துட்டு துபாய் 89 திரஹம்ஸ், 80 திரஹம்ஸ்க்கும் இதோ வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ட்ரில் மிஷின் அடிக்கிறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஊர்லேருந்து கர்ட்டன் அப்புறம் ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம், அதெல்லாம் வந்துட்டு மாட்டுறதுக்காக. ஸோ எல்லாம் மாட்டிட்டு ருசினாக்கு தொட்டியும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதையும் மாட்டி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு லைட்டும் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் அண்ட் சென்சார் பட்டன் இருக்குது. சென்சாரில் நீங்கள் வச்சு எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நடந்து போகிறப்ப மட்டும் அதை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடும். ஆனில் வச்சிங்கன்னா அது ஆன்லேயே இருக்கும், ஆஃபில் வச்சிங்கன்னா அது ஆஃப்லேயே இருக்கும். இந்த மாதிரி அது அதை மட்டும் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஷாப்பிங்க்கு போயிட்டு ஒரு சில பாத்ரூம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ருசினா பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக டாயை அள்ளிப்பட்டு வச்சுருந்தோம். ரிட்டர்ன் வரப்போ நாங்கள் சாப்பாடும் வாங்கிட்டு வந்திருந்தோம் டின்னருக்கு. இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.